பா சவுண்ட் கொஞ்சம் வைங்க பா. ஒவ்வொரு திரைப்படம் பண்றப்ப எனக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சு அதை ரொம்ப வருஷம் பயன்படுத்தாம இருந்தாங்க. அதற்கான தருணம் இந்த திரைப்படத்தில் ஒரு நாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. வந்து ஜெயிக்கல மதுரை என்று கூட அந்த எபிசோட் இருந்தாலும் அதுக்கப்புறம் பள்ளிக்காட்டு பிடிக்கிறோம் ஒரு படம் கூப்பிட்டேன். எத்தனை வருஷமாக சேர்ந்து கொடுத்துருக்கீங்க வாங்க நம்ம சேர்ந்து கொடுத்துருக்கோம். எனக்கு ஒரு பயம் அவங்க போய் படத்தில் ஏதாவது புதக்கி விட்டோம்னா அப்படின்றோம் சார். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுங்க சார், எனக்கு தெரியும் சார். வேறு போய் ஒரு 20 படத்தினுடைய இயக்கத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தொலைக்காட்சி தொடரணும் நீங்கள் உங்களை கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக பண்ணுங்க, நீங்கள் வாங்கினார் சார். புள்ளிச்சேரி ஊரில் இருந்து கேஸ் பண்ணப்போ நம்ம வந்து கேரளா சைடுக்குள்ள இருக்கு அவரை போய் பார்த்தேன். பார்த்தோன்னே ஒரு கதை சொல்லுவோம், அதை கேட்டோன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படி கேட்டால் யார் யார் நினைவு நீங்கள் சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். எனக்கு நினச்சிருக்கேன் நைட் பார்த்து தூங்க ஒரு கிடையாது. யார் ஹீரோ யார் ஹீரோ யார் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் எனக்கு உடனே சொல்லியாருங்க. அப்போ அந்த சமயத்தில் நடிகர் மகேஷ் அவர்களுடைய அங்கடத்தில் வந்து சூப்பராக போயிருக்கோம். இப்போ வந்து ஆனந்தகரில் இவர் வந்து ஒரு வாலிபால் பிளேயர் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு சார். எனக்கு அந்த மகேஷ் வந்து எனக்கு கரெக்டாக போகணும் சார். இந்த கதைக்கு நேட்டிவிட்டியாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து மகேஷ் எனக்கு கரெக்டாக போகிறார். மகேஷ் அந்த சொல்லுங்கள் சார். உடனே காரில் போயிட்டு இருக்கப்போ உடனே ஒரு ஃபோனை போட்டு பிரபார் நம்பர் வாங்க எங்கே வாங்க அந்த பிரபார் நம்பர் வாங்கிக்கலாம். அன்றைக்கே உடனே நைட்டு பேசினா காலைல 8 மணிக்கு 9 மணிக்கு ஆஃபீஸ் கூட்டு வந்தார் மகேஷ். கூப்பிட்டு வந்துட்டு சார் கலை சொல்லுங்கள் சார், மகேஷ் வந்துருக்கு சார் ஒரு நாள் வந்து நாங்கள் அர்ஜென்டாக அங்கே மீட்டிங் வந்து எல்லாம் இது மாதிரி ஒரு பிரச்சனை போகணும் சார். சார் ஒரு மாதிரி சொல்ல முடியாது சார். என்ன சார் கிருஷ்ணூரில் ஒரு 2 hours உட்காருங்க ப்ரொடியூசர் சார் பேச சொல்லுவாங்க. என்னவா சார் உடனே வந்து நான் 7 மணி உட்காரி கலசம் சொல்லுவாங்க. அங்கே சார் அன்றைக்குள்ளே உட்காந்து வாசிங்க அப்படின்ட்டார். சார் உட்காந்து கலசம் சொல்ல ஆரம்பிச்சு அதையும் கேட்டார். கேட்டுக்கிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி வெளியே போயிட்டார். ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து என்ன நிகழ்வு நடந்திருக்கும் கேரளா போனோம், மும்பை போனோம், அப்புறம் வந்து பெங்களூர் போனோம். புதுசாக அறிக்கையை ஒரு பொண்ணு புதுசாக அறிக்கை கொடுத்தாருன்னு வெரைட்டியை வந்து டெய்லி ஒரு நாளைக்கு 100 கோடி பார்க்கலாம். வேலை இல்லை டெய்லி வெரைட்டி எடுத்து பார்க்கணும். பொங்கல் சாப்பிடாங்க, மதியம் சோறு சாப்பிடும், ஒரே வெரைட்டி எடுத்து பார்ப்பாங்க. எந்த வெரைட்டி போனாங்க ஒன்றும் கிடைச்ச மாதிரி கடைசியாக வந்து இந்த குங்கு பொங்கல் படம் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை வந்து வெரைட்டியில் பார்த்துட்டு பள்ளியம் சார் சொல்கிறாங்க சார் இந்த குங்கு படம் நீங்கள் சொன்ன கதைக்கு கேரக்டராக இருப்பாங்க ட்ரை பண்ணுவாங்க. சரி அவங்க என்ன கிராமம் புரிஞ்சது புரிஞ்சா அப்போ அவங்க அம்மா ஹேட்டர் வந்தாங்க. அப்போ போன பொறுத்த ஒரு பையன் அவங்க வெளியே கலைஞ்சி படிச்சுட்டு இருக்காங்க நாட்டு
இதெல்லாம் அம்மா போச்சு இது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் வச்சு நம்ம எப்படி சொல்லிருந்தோம் அந்த பொண்ணோட இங்கிலீஷ் பேசணும் அம்மா பரவாயில்லாம் தெரியும் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இந்த படத்தை எப்படி பண்ண முடியும்னு ஒரே எனக்கு ஒரு பயம் அதை எப்படி பார்ப்போம் சமாளிப்போம் அம்மா கன்னடம் பண்ணியிருக்கோம் தெலுங்கு பண்ணியிருக்கான் அது மாதிரி இனியும் பண்ணிட்டு போகலாம் இருக்கு போய் ஹாஸ்பிட்டல் போகலாம் பாலாஜி பண்ணியிருக்காங்க சார் ஆமாம் அவங்க ஒன்றும் இல்லை நான் படிக்கணும் அதை படிச்சுட்டு இருக்கேன் ஒன்றும் படித்தாலும் போகணும் முக்கியமானதாபத்திரம் என்னுடைய அக்காவும் இளவரசனும் ஒரே பள்ளியில் படித்தவங்க என் ஊர் பக்கத்து ஊர் என்னுடைய சின்னப்பிரை ஏற்கனவே கண்ணு சார் வந்து கேமரா ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணாங்க அப்பயே சொல்லுவார் அவர் ஏன்னா அந்த டிவிசியில் உட்காந்து அழுகிட்டேன் 2000 ரூபாய் வாடா சினிமாவுக்கு சீக்கிரம் ஏன் வரணும் வரையினேன் அவருக்கு அப்புறம் ஒரு டிவிசியில் பார்த்து நம்ம போய் ஒழிஞ்சிட்டேன் இளவரசன் பார்த்துட்டு அண்ணன் வரையாடு அவரை புதுசாக வாங்கிவான் உள்ள ஓடுறாரு இல்லையா அந்த அர்ஜென்ட்டாக ஒரு ஷார்ட் எடுக்கிறேன் போயிட்டுருக்கேன் அதெல்லாம் எடுப்போம் வா என்ன பண்ணிட்டு இருக்கேன் சார் ஒரு தொடர்பு நீ இதே பண்ணி எப்போ படமா போகிறேன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வந்தாங்க போய் பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு படம் மாதிரி பண்ணி அவர் வந்து அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கஷ்டப்பட்டு ஒரு திரைப்படத்தில் படிச்சுட்டு ஒரு சின்ன படம் நீக்கி நீ வந்து இந்த படம் பண்ண போனால் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் இருந்துச்சு பண்ண என்ன கரெக்ட் வந்தாலும் கதை சொல்லுங்க அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு நகைச்சுவை அஞ்சாவது வந்து அவர் பேசுற எனக்கு ஞான ஒரு மாதிரி பேசிடுறாங்க அடே சொல்லுங்கண்ணே அப்புறம் நீ நல்லா இருக்கீங்க போன இடத்துல பேசுவார் அவர் அவர் மாதிரி நானும் பேசுவேன் ஃபோனில் நல்லா இருக்கீங்களே அப்படின்னு ஸோ இந்த ரெண்டு பேருக்கு இந்த அபேஷனை நம்ம பிடிச்சி போய் அண்ணே நம்ம ஊர் பாருல அது நம்ம மாதிரியே பேசுறாரு அப்படின்னு அவர் ஸோ நம்ம கஞ்சாவுக்கு வந்து பேச சொன்னோம் அது வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம் நகைச்சுவை காரியம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அமலன் ஒரு காரியம் ரொம்ப செகண்ட் இயர் ஒரு காரியம் தேவைப்படுச்சு அதுக்கு வந்து அமலன் ஒரு பையன் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தோம் ஸோ இந்த பையன் வந்து அந்த பழைய தியாகராஜன் வசந்த அப்போ அந்த மாதிரி சாயல் இருந்தார் ஸோ இந்த பையன் எனக்கு ஒரு செட்டாக அப்போ மற்ற அவர் கூட நடிகிற மகேஷ் நடிகிற கேரக்டர்லாம் பசங்கள்லாம் புதுசாக வைக்கிறதுனா அஸ்வின் வந்து அவங்க வந்து இந்த பாசன பாஸ்கர்லாம் நல்லா சாப்பிட்டு கொடுக்கணும் இருந்தாருன்னா சரி இவரை தூக்குறான் அப்படி இவரை பிடிச்சான் அப்புறம் அந்த பசங்கள்லாம் எங்கள் இவர் கூட நினச்ச பசங்கள்லாம் வெளியூரில் ஒரு பசங்க அந்த மாதிரி அழகப்பட ஒரு பையன் அவன் வந்து கலிக்கட்டில் இருக்கான் அந்த மாதிரி அஸ்வின் நினச்சான் அவன் இதெல்லாம் வெரைட்டியாக ஒரு ஒரு யூனிட் பண்ணோம்னா ஜெயபிரகாஷ் வந்து சொல்லி அவருக்கு வந்து இவங்களுக்கு அதனைக்கு எப்போ அவர் பிடிக்கவே முதல்ல ஃபோன்லேயே மலேசியா வந்து நான் கம்போசிங்காக சாங் கம்போசிங்காக மலேசியா போனோடனே அவர் வந்து அங்கே ஃபோனில் வந்து காசு சொன்னார் சார் இங்கேலாம் ஃபோனில் காசு மீட்டு போடி ப்ரொடியூசர் பக்கம் ஃபோன் பேசிட்டு போனேன் செலவுக்கு நான் மலேசியா விட்டு வர முடியாது நான் வந்து சொல்லி சார் உங்கள் கோட இருக்கிறோம்னு முறையே நீங்கள் கேளுங்க இல்லை இல்லை எனக்கு நீங்களே சொல்லுங்க சரி இந்த முறை ஃபோனில் சொன்னால் அவர் வந்து மலேசியாவுக்கு நிறையா சொல்ல முடியாது ஆனால் நடிகர் அந்த லைன் மட்டும் கேட்டு சூட்டிஸ் பார்த்து காலத்தில் சூட்டிங்க 6 மணிக்கு வந்தார் வந்தவுடனே ஒரு 6 மணிக்கு மாசில் இருக்க சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இசையமைப்பாளர் யார் போடலாம் அப்புறம் ஒரு டெக்னீஷனாக பேசிக்கிட்டே வந்தோம் கார்த்திக் ராஜா சார் போடுவோம் ஆக்சுவலாக யுவன் சங்கர் ராஜா போகணும்னு பார்க்கணும்னா அவங்க டேட்ஸ் பண்ணி பார்ப்போம் வந்து பழைய நிறைய பேர் வந்து ஒரு ஃபீல் போடணும்னு சொல்லி பண்ணிட்டாரு ப்ரொடியூசர் என்ன பார்த்துக்கிட்டா அதெல்லாம் கிடையாது நீங்கள் எப்போ ஆரம்பிக்கலாம் போகிறோம் அதனால அப்புறம் கார்த்தி ராஜா சார் போய் வேலை சொன்னாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு நல்லா இருக்குங்க இது கம்போசிங் வந்து நம்ம வந்து விஷம் சொல்லுவோம் காரியம் கொடுத்துருந்தாரு உங்களோட முதல் பற்றி நம்ம பாஸ்போர்ட் எவ்வளோ அதை குறைஞ்சி கட்சி வராது அதை ரெடி பண்ணி வச்சு சரி அவங்களும் சரி யாரும் அப்படின்னா பிரியன் கவிஞர் பிரியன் வந்து இதில் பல விஷமாக இருக்க சொல்லி சாங் ஸோ வந்து அவர் வந்து நாங்கள் நானே பிரியன் சார் கார்த்தி சார் பேசுகிறேன் எங்களை போட்டு சொன்னாங்க
அதுக்கப்புறம் எங்கள் மற்ற டெக்னீஷியனாக வர்றப்போ வந்து ஒளிப்பிரிவாளர் யார் சார் போகலாம் அப்படின்னு நாங்களாம் இன்ஸ்டியூட்டில் நானே என்னுடைய ஒளிப்பிரிவாளர் மசானி எடிட்டர் கிருஷ்ணகுமார் எல்லாம் ஒரே பேட்ச் ஒரே இயரில் படித்தவங்க. இப்போ நாங்கள் டிப்ளமோ படிக்கிறப்போ எல்லாம் ஒன்றும் ஒரு டிப்ளமோ ஃபீல் பண்ணுறப்ப சொல்லி மாதிரி நீ கேமரா மேலே நீ வீட்டில் நீ பதிவு யூனிட் ஃபோன் பண்ணி தான் டிப்ளமோ ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து நல்ல ஃப்ரேம் நான் இந்த அக்ரிமெண்ட் ஓகே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே அதை பயன்படுத்துறது யாருமே அப்பப்போ அவங்களுக்கு செட்டார டைரக்டர் அவங்க செட்டார கேமராமேன் அப்படி பிரிஞ்சு எல்லாம் போயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது மறக்காம கேமராமேன் ஒழிப்பு மசாலி அதிகமாக வச்சிருக்கேன் ஒழிப்பு அதே மாதிரி என்ன கிருஷ்ணகுமார் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நான் வந்து படப்பிடிப்பேன். காரைக்குடியில் ஒரு 60 நாள் ஒரே ஷூட்டில் நடத்த முடியும். ஒரே ஷூட்டில் நடத்தின பெருமை அதனுடைய தயாரிப்பு பள்ளிவர் அவங்களுக்கு